வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டே என்ன, 13 தானே? 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13 ரொட்டீனை தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் வந்து 45 minutes வாக்கிங் போயாச்சு, இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் ஸோ தண்ணி ஸ்ரீயும் தூங்கி எழுந்தாச்சு. குட் மார்னிங் சொல்மா, வாயில் சொல்லு, வாயில் சொல்லு. குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லு. ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனை தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம், அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததான் எம்டி ஸ்டொமக்கில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், அது வந்து தண்ணியோடு தான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க பாதாம் ஒரு 10 பயிர் ஊற வச்சுருக்கேன், அதையும் தோலை உரிச்சிட்டு எடுத்துகிட்டு தண்ணியும் ஸ்கூலுக்கெலாம் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டா ஸ்கின் வந்து பிளாக் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குட் கொஷின், பட் ஆனால் அப்படிலாம் எதுவும் ஆகாது. இது வந்து உங்களோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ப்ரெக்னன்சி அப்போ அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம், ஏன்னா ரத்தத்தில் நிறையா நச்சுக்கள் இருந்ததுன்னா கூட பேபி ஃபார்ம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் ரெண்டு பேருமே 10 காஞ்ச திராட்சையை ஊற வச்சு அப்படியே தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் வீக்லி ஒரு 3 தடவையாச்சும் நான் அதை சாப்பிட்ருவேன். என்னோடய ஸ்கின்லாம் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பவ பிறந்தே 3 வயசு ஆகிடுச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஸ்கின் டோன் எந்த சேஞ்சுமே ஆகலை. ஸோ அதெல்லாம் எதுவும் ஆகாது, அதெல்லாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:30 ஆகுது. ஸோ நான் போய் தண்ணி ஸ்ரீயை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ டெய்லியும் அவள் வந்து இப்பயும் அழுதுகிட்டே தான் போகிறா. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு, ஸோ வீட்டுக்கு போன அம்மா வந்து பழையது வச்சுருந்தாங்க, அதாவது கஞ்சும் நண்டு குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ வேண்டாம்னு சொல்ல முடியல, சாப்பிடவும் முடியல. ஸோ ஓகே, கொஞ்சம் சாப்பிட்லாம், நல்லது தான் உடம்புக்கு அப்படின்னு அவங்களே வந்து ஒன்றும் ஆகாது, ஹீட்லாம் வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு எண்ணெய் வேறு தேய்ச்சி குளிச்சிருந்தேன். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு மோரை ஊற்றி கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டேங்க. ஸோ அது எப்படியும் ஒரு 250 calories ஆர் 300 calories பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அதனால் லஞ்சு கொஞ்சம் வந்து மைல்டாக எடுத்துக்கணும், டின்னரும் கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கணும்.
ஏன்னா மார்னிங் நம்ம ஹெவியாக சாப்பிட்லாம், அது வந்து ஏன்னா ஹோல் டே ஃபுல்லாக நம்ம ஏதாவது வேலை செய்வோம், நடப்போம், உட்காருவோம், அதனால பெருசாக தெரியாது. இதுவே நீங்கள் நைட்டு வந்து இந்த மாதிரி ஹெவியாக எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நைட்டு சாப்பிட்டோன்னே போய் படுத்துருவோம், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் போடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவியாக ஒரு மீல் ஹெவியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மற்ற ஃபுட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்துமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் பண்ணுற மிஸ்டேக் வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு போது, ஸோ நான் பயப்படாமல் நான் என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் ஸோ நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். ஸோ எனக்குமே அப்படியே நிற்குது. அப்படி நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1000 கலோரிஸ் நான் சாப்பிட்றேன்னா நீங்கள் அப்படியே வந்து 900 கலோரிஸ் நம்ம குறைச்சிக்கணும். அதனால தான் வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு ஹையாக ஒரு 1500, 1300 அப்படி நம்ம சாப்பிடும்போது ஒரு 100 கிராமாக குறைக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 90 கேஜிலேருந்து என்னோட வெயிட்டை வந்து குறைச்சிட்டு வரும்போது நான் அப்போ வந்து ஒரு 1500 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 1900 அதான் எடுத்துக்க முடியும். இன்னும் குறைச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற கலோரிஸை மேனேஜ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் வெயிட் வந்து ரொம்ப அப்படியே குறையாமல் நின்று போச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் கலோரிஸை பேர்ன் பண்ணணும். அதாவது வாக்கிங், ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பேர்ன் பண்ணணும். அதே மாதிரி எடுத்துக்கிற கலோரிஸை கணக்கு பண்ணி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்தால் நம்ம லஞ்சு போயிடலாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரே மதம் மதன் இருக்குது, கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக் ஒயிட் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக வந்து 4 முட்டை வேக வச்சுருக்கேன், 3 முட்டை எனக்கு. ஓகே, 2 முட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து எல்லா கடலையும் கலந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. காலையில் அத்தை வந்து காரக்குழம்பு வாழைப்பூ பொரியல் செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து நான் வாழைப்பூ கூட்டு செஞ்சுருந்தேன், இன்றைக்கி வந்து அவங்க பொரியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைஸ் காலையில் செஞ்சது கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு நடுவில் நான் சின்னதாக ஒரு பிரேக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். அடுத்து தான் நம்ம வந்து லஞ்ச் தான் எடுத்துக்க போகிறேன். லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷும் தான் எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெயில் பொரிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து நான் பண்ணல, பொரிச்சது மட்டும் தான் நான் பண்ணேன். அண்ட் ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு, 2 எக் ஒயிட், அது கூட வந்து வாழைப்பூ பொரியல் எடுத்திருக்கேன். வாழைப்பூ, முருங்கைக்கீரை அண்ட் அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான லஞ்ச். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கம் போனோங்க. ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20 ரூபாயில் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ். ஸோ இது வந்து குடித்தா வெயிட் ஏறுமா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. கரும்பு ஜூஸ்லாம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடிங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றதுனால. ஸோ பார்த்த உடனே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ நான் வந்து தண்ணியஸ்டே கூப்பிட்டு போகிறதுக்காக அதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து ஸ்கூலில் இட்டுட்டு வரணும். இதுதான் வந்து நான் காலையில் ஊற வச்சுருக்க எல்லா கடலையும் மிக்ஸ் பண்ணது வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி, ராஜ்மா, மொச்சக்கொட்டை, கருப்பு, வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு, மல்லாட்டை, வெள்ளை கலர் பட்டாணி, பச்சை கலர் பட்டாணி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டின்னராகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா மார்னிங் வந்து வேக வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட எடுத்துக்கலாம், இல்லை சாலட் மாதிரி இது கூட காய்கறிலாம் ஆட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை இப்போ டைம் கரெக்டாக வந்து 4 o'clock ஆகுது, இப்போ வேக வைக்கிறேன். ஸோ இது என்னோடய டைமிங்கை பொறுத்து தான் இது வந்து டின்னராக இல்லை ஸ்நாக்ஸான்னு தெரியும். ஸோ இப்போ இது வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் கொடுத்தா போதும். ஒரு பக்கம் குக்கிங் வேலை ஆகிட்டே இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து நான் பிளாக் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் காஃபி, க்ரீன் டீலாம் குடிச்சோன்னா ஓரளவுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அதை குடிச்சிட்டு உடனே நடந்தீங்கன்னா வயிறு வந்து ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நடக்க முடியாது, வயிறுலாம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் போங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஸோ வாக்கிங் போகும்போது
அத்தை வந்து நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க வீட்டிலேருந்து. ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே வாக்கிங் நடந்தாச்சு. பார்க்குறவங்களுக்கு எச்சு ஊரும் தெரியுமா, போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷும் ஆயாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், காலையில் சரியாக பண்ணவே முடியல தண்ணியாக இருந்ததால், ஈவினிங்கும் பண்ணவே இல்லைங்க. ஸோ ஒரு மாதிரி இருந்தது. எப்பயுமே காலையில் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் செட் ஆகிடும். நான் அப்புறமா பண்ணலாம் அப்புறமா பண்ணலான்னு எடுத்து வச்சோன்னா அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் கடலையே தான் வந்து நைட்டு டின்னருக்காகவும் எடுத்துக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. அண்ட் ஸோ இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. நாளைக்காச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கோலத்துக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ கொடுக்க சொல்கிறீங்க, ஸோ அது எப்படி என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை ஷார்ட்ஸில் போடணுமா, இல்லை இதிலே வந்து வீடியோஸ் தனியாக போடணுமா, இல்லை வேறு ஒரு சேனலில் போடணுமா அப்படின்றது நீங்களே சொல்லிவிடுங்க. அண்ட் தென் ஸோ கலர்லாம் அடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகுங்க. ஸோ அது வந்து ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் ஸோ சீக்கிரமாக நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இன்றைக்கி எவ்வளோ கலோரிஸ் எவ்வளோ வெயிட் எல்லாமே சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சார்ட்டையும் உங்கள் கூட கடைசியாக நான் காட்டுறேன். அண்ட் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறேன் எல்லாமே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் நிறைய வந்து உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். ஸோ நம்மளோட 30 டேஸ் சேலஞ்சோட சார்ட் தான் இது. 13வது நாள் தான் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 990 கலோரிஸ் எடுத்திருக்கேன். இது வந்து தோராயமான ஒரு மதிப்பு தான், இதுக்கு அக்யூரேட்டாக அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 73.20 அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 38.4 grams எடுத்திருக்கேன். அண்ட் ரெண்டு வேலையும் வாக்கிங் போனேன், இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்தேன், அதனால் வந்து 190 கலோரிஸ் மட்டும் பேர்ன் ஆயிருக்கு. அண்ட் ஸோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ஏறி இருக்குது, ஏன்னா வந்து நம்ம அன்னைக்கு 11வது நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து கலோரிஸும் அதிகம் அண்ட் ப்ரோட்டீனும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ சார்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் எழுதிட்டே இருக்கிறதுனால வெயிட் ஏறுறது வந்து எனக்கு ரொம்ப தெரியுது. ஏறுறது இறங்குறது இது தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகையாக நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். இது குறைஞ்சதுன்னா ஹாப்பியாக இருக்குங்க, இது குறையாமல் அப்படியே ஏறிட்டே போதுன்னா நமக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுமோ. ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கலாம், மேபி இந்த லாஸ்ட் கோடில் வரும்போது என்னோட கேஜி வந்து இங்கே ஒரு 65 இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை தான் இதை வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம்.